ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஜோக்கர் கேமிங். ஸோ நான் உங்கள் ஜிடி. அண்டு இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு மீட் பண்ணியிருக்கேன். என்ன கேட்டீங்கன்னா, நம்ம ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ், ஸோ பரம்புல மேப் அண்டு பரம்புல ரீமேக்ஸ் மேப்பு சொல்லியிருக்காங்களே, ஸோ அந்த புது மேப்பில் பார்த்தீங்கன்னாக்கா பியர் பாட்டிலில் இருக்கா, பியர் பாட்டிலில் என்னடா விஷயம் இருக்குது, ஒளிஞ்சிருக்குன்னு சொல்லி கேட்பீங்க. அதை பற்றி தான் வந்து வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல மூணு ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் பார்க்க போகிற மாதிரி, ஸோ அதை பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இதை பற்றி ஒரு எந்த ஒரு யூடியூப்ல இன்னும் வீடியோ போடலை. ஸோ அதுக்காகவே நான் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன் மைக்கா. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். அண்ட் இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து கிளாக் டவருக்கு மிக அருகில் உள்ள ஒரு பிளேஸஸ் ஓகேவா. ஸோ அந்த இடத்துல மட்டும்தான் இது கிடைக்கும். போனீங்கனாக்கா ஒரு பியர் பாட்டில் இருக்கும். ஸோ அந்த பியர் பாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஆடு ஃப்ரெண்ட்னு சொல்லி இருக்கும். ஸோ அதை ரிக்வஸ்ட் நீங்கள் அப்செப்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து அந்த ரீசப்ளை மேப் ஓப்பன் ஆகும். ஸோ ஓகேவா, அந்த மேப் எது கேட்டிங்கன்னா அந்த டூல்ஸ் பாக்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த கன் பாக்ஸ்லாம் நிறையா இருக்கும். அந்த பாக்ஸில் பார்த்துருக்கோம் வந்து AWMS கேர் MP40, ஸோ என்னென்னமோ இருக்கும். ஸோ அந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இது என்னன்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் ஒட்டுக்கே சேர்ந்து ஓப்பன் பண்ணுறதுனால எனக்கு கரெக்டாக ஒர்க் ஆகலை. அண்டு அந்த ஓப்பன் ஆக வந்து எனக்கு வந்து சரி காட்டல, எனக்கு தனியாக போயிடுச்சு. ஓகேவா, அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் காட்டுறேன். இது மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வேறு மாதிரி இருக்கும். ஸோ பார்த்துருக்கேன் அங்கே இருக்குது. ஸோ அந்த ரீசெப்ளே மேப் பார்த்துருக்கேன் எங்கோ ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அது ஓப்பன் பண்ணாக்கா நம்மளுக்கு தெரியுதா. ஸோ பேக் பேக்கு MP40 கன்ஸு என்னென்னமோ இருக்குது. ஸோ நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு போய்ட்டு ட்ரை பண்ணிட்டு வந்துட்டு எனக்கு வந்து சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரோ நீங்கள் சொன்ன மாதிரி அதில் இருந்துச்சு ப்ரோ, அப்படி சொன்னால் மட்டுமே எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி பாருங்கள் ஓகேவா. அண்டு அது வரைக்கும் எனக்கு வேணாம் ஓகேவா. நீங்கள் போய் அந்த டிக்ஸ் போய் பண்ணி பாருங்கள். டிக்ஸ்லாம் கிடையாது. ஸோ மேப்லேயே இருக்கிற வந்து ஒரு ரூட் கிரியேட்டு தான் இது. நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு வந்துட்டு எனக்கு வந்து லைக் பண்ணி பாருங்க ஓகேவா. லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ, ஒரு கன்ஃபார்மாக அதில் இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கு வந்து ஒரு ஆட்டோ தேவைப்பட்டது. ஸோ அந்த ஆட்டோ எதுக்கு பிறகு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து தண்ணியிலே நீங்கள் வந்து கார் ஓட்டலாம். என்னடா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்பீங்கயா. ஸோ மாயமலை மந்திரம் இல்லை அண்டு இருக்குது ஓகேவா. வாங்க பார்ப்போம் கைஸ். இதில் பார்த்துருக்கா முக்கியமாக தேவைப்படுது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரே ஒரு ஆட்டோ ஒன்று தேவைப்படுது. இந்த ஆட்டோவை பார்த்துருக்கீங்க நீங்கள் வந்து நேராக ஓட்டக்கூடாது. ஸோ ஓகேவா, நீங்கள் இந்த ரிவர்ஸ்லேயே ஓட்டணும் ஓகேவா. ஸோ ரிவர்ஸாக போகணும். ஸோ பேக் சைடு போனால் மட்டும்தான் இந்த ஆட்டோ வந்து தண்ணிக்குள்ளேயே ஓட்ட முடியும். ஸோ நம்ம வந்து கரெக்டாக நான் வந்து யூஸ் பண்ணல, எனக்கு தண்ணிக்குள்ள நல்லா கரெக்டாக ஓட ஆழமாக போயிருக்கும். நீங்கள் எதுக்கு போய் இப்படி சொல்கிறீங்க கேட்டிங்கனாக்கா நீங்கள் வந்து ரேங்க் போஸ்ட் பண்ணும்போது அதிகமாக ஜோன் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து நின்றுக்கிட்டு இருக்கு ஓகேவா. நீங்கள் வந்து ஆட்டோக்குள்ளேயே தண்ணிக்குள்ளாரியே பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கலாம். ஸோ எதுவுமே ஆகாது. ஸோ எனிமி நீங்கள் பார்த்துக்க எலிமினேட் ஆக மாட்டீங்க. அந்த எலிமி கண்டுக்குமே தெரியாது. ஸோ நான் வந்து கரெக்டாக ட்ரை பண்ணல. மேபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ, அந்த ட்ரிக்ஸ் வந்து ஒர்க்காக இருந்துச்சு, நான் ஆழமாக உள்ள போயிட்டேன், அதனால் கரெக்டாக உட்காந்துக்கிட்டேன் அப்படி சொல்லி ஏதோ ஒன்று ஓகேவா. ஸோ ஏதோ ஒன்று வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அண்ட் டிப்ஸ் நிறைய வீடியோலாம் இருக்குது. ஸோ இது போல் நிறைய உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோலாம் போடுறேன் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன், நீங்கள் சொன்னால் மட்டும்தான் நான் போடுவேன், இல்லை பண்ண மாட்டேன் ஓகேவா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யாராவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே மகளிர். ஸோ டாடா பாய், ஸ்பெட் லவ்.